சாதி உருவாக்கியுள்ள மோசமான விளைவுகளை நான் விளக்கமாகவே கூறிவிட்டேன் இதை கேட்டு உங்களில் சிலர் சலித்து போயிருந்தால் அதில் ஒன்றும் ஆச்சரியமில்லை இனி பிரச்சனையின் ஆக்கப்பூர்வமான பகுதி பற்றி பேச முற்படுகிறேன் சாதியை நீங்கள் விரும்பவில்லையானால் நீங்கள் உருவாக்க விரும்பும் உன்னத சமூகம் வேறு என்ன என்ற கேள்வி கிளம்பும் என்னை கேட்டால் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்ட ஒரு சமூகமே நான் உருவாக்க விரும்புவது ஏன் அத்தகைய சமூகம் ஏற்படக்கூடாது சகோதரத்துவத்திற்கு என்ன எதிர்ப்பு இருந்துவிட முடியும் அப்படி எதையும் என்னால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியவில்லை உன்னத சமூகம் இயக்கத்தன்மை உள்ளதாக இருக்க வேண்டும் சமூகத்தின் ஒரு பகுதியில் ஏற்படும் மாற்றங்களை மற்ற பகுதிகளுக்கு பரப்புவதற்கான வழிவகைகள் கொண்டதாக இருக்க வேண்டும் சமூகத்தில் பல வகைப்பட்ட கருத்துக்களும் திட்டமிட்டு பகிர்ந்து கொள்ளப்படுவதற்கும் பரப்பப்படுவதற்கும் இடம் இருக்க வேண்டும் மற்ற அமைப்புகளோடு தொடர்பு கொள்வதற்கான பல வகைப்பட்ட சுதந்திரமான வழிகள் இருக்க வேண்டும் அதாவது கலப்பு ஏற்பட வேண்டும் அதற்கு பெயர்தான் சமத்துவமும் சகோதரத்துவம் என்பது ஜனநாயகத்தின் மற்றொரு பெயர்கள்தான் இவை ஜனநாயகம் என்பது ஒரு அரசாங்க வடிவம் மட்டுமல்ல முக்கியமாக அது ஒரு கூட்டு வாழ்க்கை முறை வழி வழியாக கொடுக்கப்பட்ட அனுபவங்களின் தொகுப்பு அது சாரத்தில் அது சமூக மனிதர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் செய்யும் மனப்பாங்கு தன்னுரிமையை எதிர்க்கிறவர் யாருண்டு மனிதர்கள் தன்னுரிமையுடன் இயங்கும் வாழும் உரிமையை சிலர் மறுக்கிறார்கள் ஆனால் உழைத்து உண்டு உயிரை வைத்துக் கொள்வதற்கான கருவிகளையோ பொருள்களையோ சொத்தையோ வைத்திருக்கும் உரிமையை அவர்கள் எதிர்ப்பதில்லை மனிதர்களிடம் அமைந்திருக்கிற ஆற்றல்களை திறமைக்கேற்ற முறையில் பயன்படுத்தி உயர்வடையும் உரிமையை ஏன் அனுமதிக்க கூடாது சாதியின் ஆதரவாளர்கள் சொத்துரிமையையும் உயிர் வாழும் உரிமையையும் அங்கீகரிக்கிறார்கள் ஆனால் ஒருவர் தன் தொழிலை தானே தேர்ந்தெடுக்கும் தன்னுரிமையை அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை இத்தகைய தன்னுரிமையை மறுப்பது அடிமைத்தனத்தை நீட்டிப்பதே ஆகும் ஏனெனில் சட்டப்பூர்வமான அடிமைகளாய் வைத்திருப்பது மட்டும்தான் அடிமைத்தனம் என்பதில்லை தன் நடத்தையை கட்டுப்படுத்துகிற விதமான மற்றவர்களின் நோக்கங்களுக்கு ஒருவர் உட்பட வேண்டுமென்று நிர்பந்திக்கிற சமூக நிலையும் அடிமைத்தனமே ஆகும் அங்கே சட்டப்பூர்வ அடிமைத்தனம் உருவாகிவிடுகிறது சிலர் தம் விருப்பத்திற்கு மாறாக விதிக்கப்பட்ட தொழிலையே செய்ய வேண்டும் என்கிற கட்டாயம் நிலவுகிற சாதி அமைப்பு போன்ற அமைப்புகளில் இவ்வித அடிமைத்தனம் காணப்படுகிறது சமத்துவத்திற்கு மறுப்பு இருக்க முடியுமா சமத்துவம் என்கிற முழக்கமே பிரெஞ்சு புரட்சியின் போது முன்வைக்கப்பட்ட முழக்கங்களில் மிகவும் சர்ச்சைக்குரிய முழக்கம் சமத்துவத்திற்கு எதிராக கூறப்படும் வாதங்கள் பொருத்தமானவையாக இருக்கலாம் எல்லா மனிதர்களும் சமமானவர்கள் இல்லை என்பதை ஒப்புக்கொள்ள வேண்டியதுதான் ஆனால் அதனால் என்ன பலன் சமத்துவம் என்பது கற்பனையாக இருக்கலாம் இருப்பினும் அதையே வழிகாட்டும் லட்சியமாக நாம் ஏற்க வேண்டும் ஒருவருடைய ஆற்றல் இயற்கையாக அமையும் உடல்வாகு பெற்றோரின் வளர்ப்பு கல்வி அறிவியல் அறிவு போன்ற சமூக ரீதியாக அடையும் திறன்கள் தன் சொந்த முயற்சி ஆகியவற்றை சார்ந்துதான் உள்ளது இந்த மூன்று அம்சங்களிலும் சந்தேகத்திற்கு இடமே இல்லாமல் மனிதர்கள் சமநிலையை அடையாதவர்கள்தான் ஆனால் மனிதர்கள் தமக்குள் சமநிலை இல்லாதவர்களாக இருப்பதாலேயே நாம் அவர்களை தான் நடத்த வேண்டுமா என்பதுதான் முக்கியமான கேள்வி சமத்துவத்தை எதிர்ப்போர் இந்த கேள்விக்கு பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும் மக்கள் மேற்கொள்கிற முயற்சிகள் சமமாக இல்லாதவரை அவர்களை சமமாக நடத்த முடியாது என்பதை தனி மனிதவாத பார்வையிலிருந்து வேண்டுமானால் ஏற்றுக்கொள்ளலாம் ஒவ்வொரு மனிதனையும் முழுமையாக வளர்த்தெடுப்பதற்கு முடிந்த அளவுக்கு ஊக்கம் தருவதும் விரும்பக்கூடியதே ஆனால் முதல் இரண்டு அம்சங்களில் மனிதர்களிடையே உள்ள சமமற்ற நிலைக்காக அவர்களை ஏற்றத்தாழ்வாக நடத்துவது சரிதானா பிறப்பு வளர்ப்பு குடும்ப பெருமை தொழில் தொடர்புகள் பரம்பரை சொத்து முதலியவற்றை பெற்றிருக்கிறவர்களே இந்த பந்தயத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என்பது வெளிப்படை இப்படிப்பட்ட சூழலில் தேர்வானது தகுதி அடிப்படையில் அமையாது சிறப்பான உரிமைகளை பெற்றிருப்பவர்களை தேர்ந்தெடுப்பதாகவே அது அமையும் எனவே நாம் எல்லா மக்களையும் முதலிரண்டு அம்சங்களில் முடிந்தவரை சரிநிகர் சமமானவர்களாக கருத வேண்டியவர்களாக இருக்கிறோம் ஒரு சமூக அமைப்பானது தனக்கு தேவையான தகுதியான மனிதர்களை பெருமளவில் தேர்ந்தெடுக்க விரும்பும் பட்சத்தில் தேர்ந்தெடுப்பதற்கு முன்பே அது முடிந்தவரை எல்லாரையும் சமநிலை கொண்டவர்களாக ஆக்கினால் மட்டும்தானே சாத்தியமாகும் ஆகவேதான் நம்மால் சமத்துவத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க முடியாது என்று சொல்லுகிறேன் சமத்துவத்தை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் என்பதற்கான இன்னொரு காரணம் இருக்கிறது அரசியல் தலைவர்கள் மக்களின் ஒட்டுமொத்த நலன்களை கருத்தில் கொண்டே திட்டமிட வேண்டியவர்களாக இருக்கிறார்கள் ஒவ்வொரு தனி மனிதரின் குணாம்சத்தையும் பிரித்துப் பார்த்து அதற்கு ஏற்ற மாதிரி அவர்களை தனித்தனியாக மதிப்பிடும் அளவுக்கு அவர்களுக்கு நேரமோ அறிவோ இருப்பதில்லை எனவே எளிமையான நடைமுறைக்கு ஏற்ற ஒரு பொது விதியை அவர்கள் பின்பற்றியாக வேண்டும் அந்த விதி எல்லா மனிதர்களையும் ஒரே மாதிரியாக நடத்துவதாக இருக்க வேண்டும் ஒரே மாதிரியாக நடத்துவது என்பது எல்லா மனிதர்களும் ஒரே மாதிரி ஆனவர்கள் என்பதால் அல்ல மக்களை பலவிதமாக கராராக வகை பிரிப்பது சாத்தியமற்றது என்பதால் தான் சமத்துவம் என்கிற கோட்பாடு போலியானது என்பது அப்பட்டமான உண்மை ஆனால் பொதுவாக பார்க்கும் இடத்து மேலே சொன்ன வழியிலேயே அரசியலில் ஒருவர் செயல்பட முடியும் ஏனெனில் இந்த வழியே நடைமுறைக்கு சாத்தியமானதாக இருக்கிறது